ஹாய் உறவுகளே, வாங்க கார கொழுக்கட்டை செய்யலாம். எல்லாத்துக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. வடசட்டி காஞ்சிட்ருக்கு. இந்த சைடு சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய பச்சை மிளகா குண்டு மிளகா அதை வந்து கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். கிளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்களா, அதனால தான் நாங்கள் சாயந்தரம் கும்பிட்றோம். 6 o'clock தான் நல்ல நேரம்னு ஒரு ஆஸ்ட்ரோ சொல்லிகிட்டு இருக்கிறத யூடியூப்பில் பார்த்தேன். சரி, அதே டைம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். இங்கே கடுகு இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அப்புறம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டு தேங்காய் போட்டு தண்ணி ஊற்றி அப்புறம் அரிசி மாவை எப்படி மிக்ஸ் பண்ணி செய்யணுங்கிறத பார்ப்போம் வாங்க. நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் எவ்வளோ நீங்கள் செய்ய போகிறீங்களோ, இப்போ நான் இதில் வந்து இந்த கிண்ணம் எடுத்திருக்கேன். இதில் 2 கிண்ணம் அரிசி போட்டு, அரிசி மாவு போட்டு, ரெடிமேட் அரிசி மாவு தான் பரதனில் வாங்கினது. 2 கிண்ணம் போட்டு செய்ய போகிறேன். 2 கிண்ணத்துக்கு 4 கிண்ணம் தண்ணி ஊற்றணும். எண்ணெய் வந்து ஓரளவுக்கு தாராளமாக எடுத்துக்கோங்க, நிறையா சொத சொதன்னு வேண்டாம், ஒரு அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு சாஃப்டாக இருக்கும். கடுகு தெரிச்சிருச்சு. அடுத்தது கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு போட்டுருங்க. கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் குக் ஆனோடனே வெங்காயம் போட்டாச்சு. பச்சை மிளகாவும் போட்டுருங்க. இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு கூட இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். உப்பும் போட்டு கிண்டி விடுறேன். ஐரிஸ் சால்ட்டு போட்டாச்சு. உப்புமா செய்கிற மாதிரி தண்ணி ஊற்றி அப்புறம் அரிசி மாவு கலந்து மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் சாஃப்ட் ஆகட்டும். சின்ன வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு ரோகலே. இதில் கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கி ஒரு கிண்டு கிண்டி கிண்டு கிண்டிட்டு தேங்காவும் போட்டுடலாம். ஹேமா வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுவேன், அதனால் இதில் தேங்காய் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இனிப்பு பூர்ணம் செய்யும் போது அதில் கொஞ்சம் தாராளமாக தேங்காய் யூஸ் பண்ணிக்குவேன். இது போதும் இந்த இதுக்கு. கொஞ்சம் கருவேப்பிலலாம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து சிம்மில் வச்சுட்டு மாவு நம்ம கிண்ணத்தில் அளந்து வேற ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சா தான் இதில் தண்ணி எடுத்து ஊற்ற முடியும். கரெக்டாக 2 கிண்ணம் மாவு எடுத்துக்க போகிறேன். கரெக்டாக 2 கிண்ணம் மாவு இதில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எதில் அளந்தனோ அதுலேயே 4 கிண்ணம் தண்ணி இங்கே இதில் ஊற்றிட போகிறேன். இந்த வெங்காயத்தில் அந்த அளந்த பாத்திரத்துலேயே கரெக்டாக 4 கிண்ணம் அளந்து ஊற்றிட்டேன். கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். நல்லா கொதிக்கும் போது இந்த எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை போட்டு ரவா கிண்டுற மாதிரி கிண்டி நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கரண்டிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து கொழுக்கட்டை பிடிச்சி அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க வேண்டிதான். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு உறவுகளே. இப்போ நான் மாவு போட்டு கிண்ட போகிறேன். பிடிச்சிக்கோங்க, இப்படியே பிடிச்சிக்கோங்க.
வடசட்டி அப்புறம் நான் மாவு இது பண்ணுறது மட்டும் காமி, இது மட்டும் இப்படி இப்படி காமிங்க, வடசட்டி மட்டும் காமிச்சா போதும் சரியா? தேங்க்யூ ஆனந்த்மாமோய், ஆனந்த்மாமா தான் பிடிச்சிட்ருக்கார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவை போட்டுருங்க, போட்டு கிண்டி விடுங்க. இப்படியே மாவு கெட்டியாகி வந்துடும். அப்புறம் மூடி வச்சுருங்க, ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் மூடி வச்சு, மாவு ஆறினதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சா முடிஞ்சு. ஆஃப் பண்ணிடுங்க. இப்படி மாவு ரெடி ஆயிடுச்சு ரவுகளே. இது பிடிக்கிற பக்குவத்துக்கு ஆயிரும். இப்போ இதை அப்படியே இந்த கரண்டியில் இருக்கிறதும் நல்லா இதிலேயே போட்டு விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆறினதுக்கப்புறம் வந்து கொழுக்கட்டை பிடிப்பேன். நல்லா இப்படி ஏதாச்சும் மூடி வச்சு மூடி வச்சுருங்க உறவுகளே. இப்போ அடுத்தது இது ஆறுறதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அடுத்தது இனிப்பு பூர்ணம் ரெடி பண்ணிட்டோன்னா அப்புறம் அந்த மாவு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அது வந்து சுடுதண்ணி கொதிக்க வச்சு ஊற்றி பாத்திரத்தில் சப்பாத்தி மாவு மாதிரி பிசையிறது, அதுவும் சொல்லி கொடுக்குறேன். என்னோடய ஸ்டைலில் செய்ய போகிறேன் நான். அந்த கார கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ண மாவை வந்து 3 தடவையாக இட்லி பாத்திரத்தில் 2 2 5 இட்லி ஊற்றுற தட்டில் 2 தடவை வச்சு எடுக்கலான் இருக்கேன் உறவுகளே. இது வந்து இவ்வளோ குவான்டிட்டி இருந்துச்சு, 3 தடவையாக வச்சு எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது தனியாக எடுத்துருக்கேன்னா இதில் அளவாக இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி இதை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாவு அப்படியே நீங்கள் கையில் வந்து ஆறிடுச்சு. இப்படி கொழுக்கட்டை பிடிச்சி பிடிச்சி இட்லி பாத்திரத்தோட தட்டில் வைக்க வேண்டிதான். ஆமாம் இப்படி வர சொல்லுங்க. நாளைக்கு இப்படி கையில் பிடிச்சி பிடிச்சி கொழுக்கட்டை ஷேப்பில் அப்படியே வச்சுட்டேன். இட்லி பாத்திரத்தில் 2வது தட்டில் கொஞ்சம் நிறைய வச்சுருக்கேன் உறவுகளே. 2 தடவை வச்சு எடுத்தேன்னா 2 2 தட்டில் முடிஞ்சிடும் மாவு, அவ்வளோதான் வெந்துருச்சுன்னா முடிஞ்சி. கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ நேரம் ஆனாலும் ஹார்ட் ஆகாது. ஷேப் தான் ஒரு மார்க்கமாக வந்திருக்கு, பரவாயில்ல. வாயில் அரைச்சி தர சாப்பிட போகிறோம். கிளைண்ட்ஸ் வேற வந்துட்டே இருக்காங்களே உறவுகளே, என்ன தான் செய்ய, வீட்லேயே அட்டாச்சா இருக்கிறதுனால கதவை சாத்தி வச்சாலும் வந்து கேட்குறாங்களாச்சு, 5 நிமிஷம் 5 நிமிஷம்னு எடுத்துடுவோம் சொல்லி ஐப்ரோஸ். சரி பரவாயில்ல, 6 மணிக்குள்ளே ரெடி ஆயிரும், 5 ஆச்சுன்னு நினைக்கிறேன். இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுன்னா சைடில் சுண்டல் வேக வச்சு உப்பு போட்டு, இல்லை இல்லை வெறுமனே வேக வச்சிடும், உப்பு போடக்கூடாது சாமிக்கு வைக்கிறதுக்கு, அதனால வெறுமனே வேக வச்சு மட்டும் சாமிக்கு படைச்சிட்டு அப்புறமா சுண்டல் தாளித்து சாப்பிட்லாம் நைட்டுக்கு. வாங்குறவங்களே இனிப்பு பூர்ணம் செய்யலாம். இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு உள்ளே ஃபில் பண்ணி செய்கிறதுக்கு இங்கே நெய் எடுத்திருக்கேன், அப்புறம் முந்திரி திராட்சை 1 1/2 கப் எடுத்திருக்கேன். இதே கப்பில் மெஷர் பண்ணிங்கன்னா 1 1/2 கப் அளவுக்கு வரும் தேங்காய் தனியாக எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சின்ன ஜாரில் இது ஏன்னா ஏலக்காவும் நடக்கடலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்காது, நடக்கடலை போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் வந்து பல்லு பல்லாக எடுத்து இந்த ஏலக்காவை இப்படி வச்சு நல்லா நல்லா அரைச்சிட்டிங்கன்னா ஏலக்காய் தனியாக தட்டி போட்டு ஒரு இடத்துல மட்டும் வாயில் வர மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா பவுடர் ஆகி மிக்ஸ் ஆகிக்கும். நான் வந்து நடக்கடலை பருப்பும் சேர்க்க போகிறேன், முந்திரி திராட்சை நடக்கடலை பருப்பு ஏலக்காய் இது 4 தான் மெயினாக. தேங்காய் துருவி வச்சது இருக்குது. அப்புறம் நான் வந்து இது வெல்லம் பாகு எடுத்து செய்ய மாட்டேன் பூர்ணம். நான் எப்போவுமே கரும் சர்க்கரை ஒரு தனியாக பாத்திரத்தில் வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாக நெய் ஊற்றி இந்த முந்திரி திராட்சை இந்த அரைச்சது இது ஃபஸ்ட் டைம் தான் இப்போ போட போகிறேன். அதெல்லாமே நான் அந்த பூர்ணத்தில் போட்டுட்டு
அப்படியே ஒரு கிண்டு கிண்டி அதுதான் பூர்ணமாக ரெடி பண்ணி வெல்லம் மாவு தனியாக ரெடி பண்ணிவிட்டு கொழுக்கட்டை செய்வேன். வாங்க செய்யலாம். இதை அரைச்சிட்டு வரேன். இப்படி ஒரு அளவுக்கு குற குறன்னு அரைச்சிருங்க. இது என்ன அந்த காடமம் ஏலக்காய், அதுவும் நல்லா இதில் க்ரஷ் ஆயிரும். ஃபஸ்ட்டு எண்ணெய் இது நெய் காஞ்சிருச்சு போட்டு கொஞ்சம் கரண்டி வச்சு கிண்டி விட்டு முந்திரியும் போட்டுருங்க. ஐயோ, முந்திரியும் போட்டுருங்க. ஒரு அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ரொம்ப பாயாசத்துக்கு பொல்லி வர மாதிரிலாம் திராட்சை பொல்லி வர வேண்டாம். இதுலேயே அப்படியே தேங்காயும் போட்டுருங்க. இந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற கிரவுண்ட் நட்டு உங்களுக்கு கொஞ்சம் பருபருன்னு வேணால் இன்னும் கொஞ்சம் ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டுங்க. நான் ரெண்டு ஓட்டு ஓட்டினேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசாகவே வாய்க்கு படட்டும் கிரவுண்ட் நட் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிட்டு விட்டுருங்க. ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. வெறும் முந்திரி திராட்சை தேங்காய் மட்டும்தான் ஹீட்டில் இது பண்ணிகிட்டு இருந்தேன். மற்றபடி இதை வந்து இந்த கிரவுண்ட் நட் அரைச்சதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிகிட்டே போட்டுடலாம். இது ஆறினதுக்கப்புறம் தான் நான் கரும் சர்க்கரை வந்து இதில் நல்லா ஆறிட்டோம் ரூம் டெம்பரேச்சருக்கு. அதுக்கப்புறம் தான் கரும் சர்க்கரை அப்போதைக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவில் உள்ளே வைக்கும் போது தான் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போட்டுருவேன். பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு வெள்ளை மாவு சப்பாத்தி மாவு மாதிரி பிசையறதுக்கு அது வேறு மெத்தடில் செய்ய போகிறேன். ஜென்ரலாக எல்லோரும் சுடுதண்ணி வச்சு தானே செய்வீங்க, அதே தான். வெள்ளை மாவு வந்து அரிசி மாவு இதில் வந்து 1.5 கிண்ணம் எடுத்திருக்கேன். அப்போ 3 கிண்ணம் தண்ணி வந்து தனியாக கொதிக்க வச்சு எடுத்து இதில் வந்து லைட்டாக உப்பு மட்டும் இப்போ போட்டுக்குவேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் போட்டிருக்கேன். உப்பு போட்டு இதை ஒரு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். அப்புறம் கரெக்டாக இந்த கப்பில் மெஷர் பண்ணி 3 கிண்ணம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்க வச்சு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தோசை கரண்டி வச்சு கிண்டுனீங்க அப்படின்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக ஒரு மாதிரி வரும். அப்போ நீங்கள் அதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு திருப்பி பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். தண்ணி இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் விட்டு நல்லா கொதிச்சிருச்சுன்னா கரெக்டாக அந்த 1 1/4 அரிசி எடுத்தனாச்சு. அதில் இது மாதிரி உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் தோசை கரண்டி வச்சு. இதில் கரெக்டாக 3 கிண்ணம் அளவுக்கு இதில் சாம்பார் கரண்டியும் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிண்ணம் ஃபில் ஆகிறதுக்கு வந்து கரெக்டாக 8 சாம்பார் கரண்டி தண்ணி தேவைப்படுது. அதை 3 3 நாள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றிட போகிறேன் அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கொதிக்குது தண்ணி. ஒரு 24 கரண்டி தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட போகிறேன். இப்படி ரெடி ஆயிரும் உறவுகளே. இது அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்க போகிறேன். இப்படி கரண்டியில் ஒட்டிகிட்டு இருக்கிறத வந்து கத்தி வச்சு ரிமூவ் பண்ணுங்கள். பூர்ணம் சூப்பராக ஆறிடுச்சு. இதில் கரும் சர்க்கரை மட்டும் தேவையான அளவு, இது எவ்வளோ ஒரு கப்பு வரும்ல, அப்போது 1/4 கப்பு கரும் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணணும். இன்னும் மிக்ஸ் பண்ணல, இப்போ தான் ஆறியிருக்கு. இங்கே வெள்ளை மாவு ரெடி இனிப்பு கொழுக்கட்டைக்கு. இதுலேயும் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் அதில் பேலன்ஸ் இருந்துச்சுன்ட்டு கொஞ்சோண்டு இந்த ஓரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. கிளைண்ட்ஸ் வேறு வந்துகிட்டே இருக்காங்க. கிளைண்ட்ஸ் ஃபெஸ்டிவல் டைம்லையாச்சும் கொஞ்சம் கேப் கொடுங்க. இப்போ தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் கடைசியாக
ஐயோ, நான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடின மாதிரி தான் கரும்பு சர்க்கரை போட்டேன். அப்படியே சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். அந்த நெய் எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த வெல்லம் போட்டால் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி தான் டேஸ்ட் கிடைக்கும். நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிலர் வெல்லம் காய்ச்சி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டால் முடிஞ்சிச்சு. இனிப்பு பூர்ணம் ரெடி. கிளைண்ட்ஸ் 4:30 ஆச்சு உறவுகளே. கிளைண்ட்ஸ் இன்னும் வந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ கதவை சாத்தி விட்டு வந்தேன். ஹாஃப் டே லீவ் பார்லர். 1¼ கப் போட்டதுக்கு இன்னொரு 3 தடவை வைக்கிற அளவுக்கு ஒரு மாவு. இனிப்பு கொழுக்கட்டை வச்சு விட்டாச்சு. நல்லா பெருசு பெருசாக ஒன்று சாப்பிட்டாலே போதும்னு ஆயிடணும். இனிப்பும் வச்சு விட்டாச்சு ரோகலே. இதுவும் 3 தடவை வச்சா சரியாக போயிடும். மாவு ரெடி ஆயிடுச்சு ரோகலே. ஒரு வழியாக கொழுக்கட்டை இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் பொறுமையாக செய்யலாம். இங்கே லீவ் விட முடிய மாட்டேங்குது பார்லருக்கு. கடையாக இருந்தால் லாக் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு ஒருத்தராக வந்து 5 நிமிஷம் தானே ஐப்ரோஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு 4:45 பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 4-5 கிளைண்ட்ஸை அனுப்பிச்சி விட்ருப்பேன் நாளைக்கு வாங்கன்ட்டு. சாரி கிளைண்ட்ஸ், வேறு வழி இல்லை. ஃபெஸ்டிவல் நானும் செலிப்ரேட் பண்ணும்ல. வாங்க எல்லோரும் ப்ரே பண்ணிட்டு கொழுக்கட்டை சாப்பிட்லாம். ஷேப்பு மார்க்கமாக இருக்குல்ல, பரவாயில்ல. பல்லில் கடிச்சு அரைச்சி அப்புறம் வயிற்றுக்கு எப்படி இருந்தாலும் லிக்விடாக தானே போகுது. அதனால் ஷேப்பெல்லாம் முக்கியம் இல்லை, டேஸ்ட் தான் முக்கியம். வாங்க சாமி கும்பிடலாம் வரவங்களே. ஓம் கம் கணபதி நமஹ. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாத்துக்கும்.